சாயிதர்மா டிவி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். சித்தர்களின் தாயாராகிய வாலை பரமேஸ்வரி தாயாருக்கு உலகத்திலேயே முதன் முறையாக 62 அடி உயரத்தில் மாபெரும் சிலையை அமைத்து சிவ ஆலயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் பொதிகைமலை பாட்டு சித்தர் அவர்களின் திருப்பணிகளுக்கு உங்களால் இயன்ற தான தர்மம் அளித்து நீங்கள் உங்கள் கர்மவினைகளை தாயாரிடம் ஒப்படைத்து இறவா நிலையை அடைய சாய்தர்மா டிவி கேட்டுக்கொள்கின்றது. அத்தோடு தங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாவிலும் பெற்றோர்களின் புண்ணிய தினத்திலும் அன்னதானம் அளிக்க விரும்பினால், ஏழைகளுக்கு உதவ விரும்பினால் உங்களுக்காக நாம் அதை செய்ய முன்வருகின்றோம். இதற்காக சாய்தர்மா டிவியை தொடர்பு கொள்ளவும். நன்றி. ஆத்ம வணக்கம். உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இப்போ கெட்ட செயல் செல்றானா, அதுவும் இறைவனோட இயக்கம் தானே ஐயா? கெட்ட செயல் இறைவனுடைய இயக்கம் இல்லை, அறிவோட இயக்கம். அவன் எண்ணங்கள் தானே அறிவோட இயக்கம். அறிவு, நல்லறிவு இருக்கு, கெட்ட அறிவு இருக்கு, புரியுதா? கொலை பண்ணுறதுக்கும் அறிவு வேணும், உலகத்துக்கு நல்லது கடுக்க சொல்லி தரதுக்கும் அறிவு வேணும். அதனால் கெட்ட அறிவு தான் செய்யலை தவிர இறைவன் செய்யலை. உன்ட்ட கொடுத்த அறிவை நீ கெட்டதாக பயன்படுத்தும் போது நீ கெட்டவனாக மாறுற, அதே அறிவை இறைவன்கிட்ட கொடுத்துருக்கும் போது நீ நல்லவனாக மாறுற அப்படிங்கிறாங்க. அதனால் யார் இப்போ பிறக்கும் போது யார் இப்போ கெட்டவன், யார் கெட்டவன், நல்லவன், அவங்கவுங்க வளர்கிற வளர்ப்புலையும் தாய் வளர்க்குற வளர்ப்புலையும் தான் அவன் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் கடனாசன் சொல்லிருக்காரு. அதனால் கெட்டவங்கன்னு யாரும் கிடையாது, உலகத்தை ஆசையில் இப்போ வீழ்ந்து அவங்க கெட்டவளாக மாறுறாங்க. அந்த கெட்டவங்களும் இறைவன்கிட்ட வந்தால் அந்த கெட்டத்தன்மையை போக்கிட்டு அவங்களும் நல்லவங்களாக மாற முடியும். அதுக்கு விடாது மாயை, அவன் அதுலேயே போக சொல்லிட்டு இருக்கும். அதுதான் அந்த மாயையை ஜெயிக்கணும்னாக்க நமக்கு இந்த பாதிக்கு வந்தால் தான் முடியும். சரி ஐயா, இப்போ நம்மன்னா நிறைய பிறவி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், எல்லோரும் சொல்கிறாங்க. ஊழ பிறவியோட நினைவோ எதுவோ நமக்கு தெரியாத பட்சத்தில் இன்னொரு பிறவி இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி ஐயா நம்புறது? இப்போ இந்த பிறவிலையும் நம்ம மறந்துட்டுருக்கோம், இப்போ நம்ம வாழ்க்கையிலேயே நடந்திருக்கோம். என்னத்துக்கு நமக்கு இந்த மாதிரி வந்துச்சு, எந்த ஜென்மாவில் செஞ்ச பாகம் நம்மளை இப்போ வந்து இந்த மாதிரி துன்புறுத்துதே? நம்ம இப்போ ஒன்றும் செய்யலையே, நான் நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வருதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்துடும். அப்போ எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ தெரியலன்னு அந்த வார்த்தை வருது இல்லையா? எப்படி இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த பிறவி வருதோ அதே மாதிரி இப்போ செய்கிற பாவம் அடுத்த பிறவியை கொடுக்குது. அதனால தான் ஆன்மா அறிவதில்லை, மறுபடியும் மறுபடியும் பிறகு வருதுங்கிறாங்க எல்லா சித்தர்களும். அதுதான் சொல்கிறாங்க, நீ ஆன்மா எப்படி அழியாத தன்மையோ அந்த மாதிரி நீ மாறிடு, அதுதானே ஆன்மீகம். அதுதான் சொல்கிறாங்க. அதனால் நல்லவன் கெட்டவனும் கிடையாது, எல்லாம் இறைவன் நல்லவனாக வரவனும். எவர் பெரியர், எவர் சிறியர், எவர் உறவர், எவர் பகைஞர், சித்தர்கள் சொல்கிறேங்க. அதாவது எல்லாம் இறைவன் தான். நீ உன் மனசை நல்ல விதமாக மாற்றி இறைவன் பக்கம் திருப்பினாக்கா நீ நல்லவனாக மாறுற. அதை உலக ஆசைகள்லேயும் மற்ற காம குரோத லோப மோகத்துலேயும் போயிட்டு விழுனாக்கா நீ கெட்டவனாக போகிற, அவ்வளோதான். நன்றி ஐயா. அப்போது இறைவனை நம்ம வணங்குவதற்கு வந்து மந்திரங்கள் அவசியம் தானே? மந்திரங்கள் அவசியப்பா, சும்மா இருக்கிறனால வராதுங்கிறேன்ட்டானே. மொத்தமாக கரியை அடக்கலாம்,
உங்கள் சிங்க முதுகின் மேல் பவனி வரலாம், வானை வில்லாய் வளைக்கலாம், மணலை கயிறாய் தெரிக்கலாம். ஆனால் மனதை அடக்கி சும்மா இருப்பதென்பது அரிதிலும் அரிதறிது காண்கிறார் தாய்மானசாமி. அதனால் சாதாரண விஷயம் இல்லை. அதான் அது சும்மா இருக்கிற நிலை வரணும்னா தான் உண்மையான ஆனந்தம் என்ன பேரின்பம் என்னங்கிறத அந்த உயிர் அடையும். புரியுதா அவளுக்கு? ஆனால் அது சும்மா இருக்கவாம முடியாது, சாதாரண விஷயம் இல்லை. இந்த மந்திரங்கள் நீ இங்கே அபியாசம் பண்ண அது ஒரு காலகட்டத்தில் சும்மா இருக்க உனக்கு கொடுத்து அந்த உண்மை என்ன ஆனந்தம் என்ன இன்பம் என்னங்கிறத அது காட்டி கொடுத்துரும். அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அதுக்காக காலம்பூரா மந்திரமே சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலை. அந்த சும்மா இருக்கிற நிலை நமக்கு வரணும், மௌனங்கிறது வரணும், மௌனம் வரணும். அந்த மௌனம் வரணும்னா இந்த மாதிரி நிறைய லலிதாசாசனமும் எல்லாம் நானும் இனியும் செய்ய வைச்சா செஞ்சேன். அது அது மாதிரிலாம் செய்ய இன்றைக்கி நான் செய்கிறேன் மந்திரம். அன்றைக்கி நான் செஞ்ச மாதிரி இன்றைக்கி எந்த மந்திரமும் சொல்கிறது இல்லை. அந்த ஓர் எழுத்து மௌனம் மௌனம் இதெல்லாம் சொன்னதுனால தானே இது வந்து உண்மையான பிடிச்சிக்கிச்சு. அதனால் எல்லா உயிருக்கும் அது மாதிரி சொல்லி வரணும் தான், சொல்லி தான் வந்தால் தான் இப்போ அந்த மனம் அவங்களுக்கு அவங்க நினைச்சதை செய்யும். இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே இந்த தியான முறையில் நீங்கள் ஈடுபடலாம் அப்படின்ட்டு, இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்துகிட்டு நம்ம இந்த தியானம் இதெல்லாம் பண்ணும்போது மனைவிக்கு கொடுக்கக்கூடிய சுகம் குறைந்து போய்விடுதுன்னு ஒரு குறைவு இப்போ கூடும். திருமந்திரம் சொல்லுப்பாரு, பெண்கள் இயற்கையிலேயே யோகியை விரும்புவாங்க. புரியுது அவளுக்கு? இந்த யோகம் பண்ணுறவனுக்கு அவனால் அவன்கிட்ட தான் அந்த பெண்கள் நிறைவு அடைகிறாங்க அந்த சிற்றின்பத்தில். இது வந்து இல்லறத்தில் இருந்துட்டு கணவன்கிட்ட கூட அடைய முடியாமல் எத்தனையோ பேர் கோர்த்து அது போகிறாங்களே இல்லைங்களா? ஆனால் யோகி செய்கிறவனுக்கு வந்து அது கூடுமே தவிர குறையவே குறையாது. அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த வெள்ளப்பம் அந்த உடம்பில் அந்த யோகம் கொடுத்துடும். அதனால் தப்பு எல்லாம் கிடையாது. சொல்லுங்கள், யோகங்கள் செய்ய செய்ய அந்த எண்ணம் மட்டுப்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க, அதான் கேட்குறேன். எண்ணம் கட்டுப்படும், இன்பம் கட்டுப்படாது, அது பெருகும் அவ்வளோதான். எண்ணம் கட்டுப்படும், இது தப்பு, இது போதும், இதுக்கு மேலே செஞ்சோம்னா உடம்பு தான் அழிவுங்கிற இது அறிவு காட்டிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதானே தவிர, இதில் வந்து அவங்களுக்கு உலக நீங்கள் கேட்ட மாதிரி பெண்கள் எங்களுக்கு நாங்கள் முழுமையான இதை அடைய முடியலன்னு சொல்லுறது யோகிக்கிட்ட இருக்காது, உலகையிட்ட இருக்கும், யோகியத்தை இருக்காது. அனைத்து உலக மக்களுக்கும் நம்ம சிவைய வாழ்க, என் நாதன் தாழ் வாழ்க. என் குருநாதர் பாட்டு சித்தரையோட திருவடிகளை வணங்கி ஐயா நிறைய பதிவுகள் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து என்னுடைய நோக்கம், இது என்னுடைய குருவோடைய நோக்கமே அல்ல, என் குருவை வைத்து நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க நான் எடுத்துக்கொண்ட பொறுப்பும் என்னுடைய நோக்கமும் இதுவே. உங்களுக்கு பின்னாடி பாருங்கள், 64 அடியில் வாழை பரமேஸ்வரி காயத்ரியுடைய அம்சமாக நாங்கள் வந்து சிலை வடிவத்தில் அவளை வந்து உயர்த்த போகிறோம். இதுக்கு தான் வந்து நிறைய உதவிகளும் பொருள்களும் தேவைப்படுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம்ங்கிற மாயையே நான் விரும்பலை, என் குருநாதரும் விரும்பலை, அது நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, அன்னதானங்கள் போடுவதற்கு உணவுப் பொருட்களும், இங்கே மணல் ஜல்லி இந்த மாதிரி சில பொருட்கள் தான் இங்கே தேவைப்படுது அம்பாளை உயர்த்துவதற்கு. நிறைய அடியார்கள் வந்து சேவை செஞ்சு கொடுக்குறோம், நாங்கள் வரலாமாலாம் கேட்குறீங்க. தாராளமாக உங்களால் என்ன முடியுமோ, பொருள் இல்லாதவர்கள் உழைப்பை கூட இங்கே கொடுக்கலாம், என்ன முடியுமோ அது அந்த தாய் முடிவு பண்ணி உங்கள் ஆன்மாலேருந்து இங்கே அனுப்புவோம் அன்பு ரீதியாக. அதனால் எல்லோரும் வரணும், பின்னாடி எல்லாம் காட்டுவாங்க. இது மிகப்பெரிய, நானும் என் குருநாதரும் சேர்ந்து ஒரே ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னா அது சாய் தர்மா சேனல் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பிரம்மசூத்திர குழு ஐயாவை வந்து அந்த அளவுக்கு வளர்த்தி விட்டுவிங்க அவங்க தான். அந்த இடத்துல ஐயாவை இன்றைக்கி இவங்க தேர்வு செஞ்சு ஐயா மூலியமாகவே உலகத்துக்கு நிறைய ஆன்மீக உயிர்களுக்கு அன்பு மெய்ப்பொருளை வந்து காட்ட இருக்காங்க. அதனால் நானும் என் குருநாதரும் அவர்களுக்கு ஒரு சின்ன நன்றியை தெரிவித்து கொண்டு, நீங்கள் எல்லோரும் உதவிட வேண்டும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். உங்களை எல்லோரும் அப்பா வந்து ஒரு 4 வார்த்தை வாழ்த்துவார். சிவாய நம, திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி சாய் தர்மா டிவி செய்தனாலே அது நம்மளோட தூண்டுதல் கிடையாது. இறைவியே அவங்களுக்கு அதை உணர்த்தி இந்த உண்மைகளை உலகத்தில் இருக்க நல்ல உயிர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு இறைவன்கிட்ட உண்மையாக பக்தி செலுத்தி இறைநிலையை அடையணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிற அவர்களையும், இதை பார்க்குற அத்தனை உலக ஆன்மீக ஆத்மஸ்வரூபிகளையும் நான் வணங்கியும் வாழ்த்தியும்
என்றும் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்த்துகிறேன். அன்பே சிவம்.